வணக்கம் அன்புள்ளங்களே, நான் உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா B.S.M.S.D.Astro பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கும்பராசிக்காரர்களுடைய குணநலங்கள். கும்பராசிக்காரர்களுடைய குணநலங்கள் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கும்பராசிக்காரர்களுடைய குணநலங்கள். கும்பராசிக்காரர்களுடைய குணநலங்கள் கும்பராசியினுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ஆவார். கும்பராசியினுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ஆவார். கும்பராசியினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம் 3-4, சதயம், புரட்டாதி 1-2-3 ஆகிய நட்சத்திரங்களில், அதாவது கும்பராசியில் பிறந்தவர்கள் புன் சிரிப்போடு காணப்படுவார்கள். சரளமாக பேசக்கூடியவர்கள். இவங்க போடுற ஆடையே வந்து ஆடை, இவங்க சாப்பிட்ற உணவு முறையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக வினோதமாக இருக்கும். மற்றவங்க என்ன இப்படி பயங்கர ட்ரெஸ் வித்தியாசமாக போடுறாங்களே, உணவு மற்றவங்களை கட்டி கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்றாங்களே அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை மற்றவங்களுக்கு ஒரு இது எண்ணத்தை கொடுக்கும். ஆனாலும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, இவங்ககிட்ட வந்து உண்மையாக பேசுகிறவங்ககிட்ட கரெக்டாக பழகுவாங்க. பொய்யா யாராவது நடித்தாங்கன்னு வச்சிங்களே, அவங்ககிட்ட பழக்கவே வேணாம், அவன் சவகாசமே வேணாம் அப்படின்ட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. சுட்டு போட்டால் கூட பொய் பேசுகிறவங்களே இவங்களுக்கு பிடிக்காது. பொய் பேசுனாலே இவங்களுக்கு பிடிக்காது, உண்மை பேசுகிறவங்க பார்த்துலாம் நிற்பாங்க. உதவி செய்கிற மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாக காணப்படும். ஆனால் வரவுக்கு மீறிய செலவு, அந்த செலவு வந்து ஓவராக செஞ்சுட்டு போயிடுவாங்க. சேமிப்புங்கிறது கொஞ்சம் இருக்காது, சேமிக்கிற எண்ணம் இருக்காது. ஆயுளுங்கிறது ஒரு நல்லாவே இருக்கும், ஏன்னா சனி பகவான் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஆயுள் நல்லா இருக்கும். மேலும் பார்க்கும்போது அந்த உதவி செய்கிற மனப்பான்மை கொஞ்சம் இருக்கிறதுனால என்னென்னா, தனக்கு மிஞ்சா தானங்கன்னு நினைக்க மாட்டாங்க. கொஞ்சம் அளவுக்கு மீறி வந்துட்டு செஞ்சு உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க. நல்லது செய்தால் தப்பாக, நல்லது செய்கிறவங்களும் சரி தப்பாக செய்கிறவங்களும் சரி, யாரும் கண்டுக்காமல் அவங்களுக்கு வந்து மனசில் பட்டுச்சுன்னா டக்குன்னு உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் சேமிக்கிற மனப்பான்மை வந்துட்டு ஏன் எதுக்காண்டி உதவி செய்கிறோம், என்ன அது அவங்களுக்கு சேருதா சேரலையா, நம்ம செய்யணுமா வேணாமா அப்படிங்கிற கொஞ்சம் தீர்க்க சிந்தனையோடு அவங்க சிந்திச்சுட்டு செஞ்சாங்கன்னா அந்த உதவி கரண்டாக பயனுள்ளதாக இருக்கும். அதான் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யணும் உதவிகளும். வரவுக்கு மீறிய செலவு இருக்கும். குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் காணப்படும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை கொஞ்சம் கம்மியாக காணப்படும். ரெண்டு பேருக்கும் அப்பப்போ சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சமுதாயத்தில் எப்படி பேரும் புகழாக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்களோ அதே நிலைமையில் கொஞ்சம் குடும்பத்துலேயும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா குடும்ப உறவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். மேலும் பார்க்கும்போது தொழில் ரீதியாக பார்க்கும்போது ஆரம்பத்தில் சில சில பிரச்சனைகள் வந்தாலும், வேலை பார்க்குற இடத்துலையோ தொழில் செய்யும் போதோ சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பின்னால் சௌரியமாயிரும். ஆனால் இவங்களை சேமிக்கிற குணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, அதனால் சேமிக்கிற எண்ணம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். சேமிக்கிற எண்ணம் அதிகப்படுத்தினாலே கடன் சுமைகள் இருந்தால் கூட குறையும். உறவினர்களிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு காணப்படும். குடும்ப ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால உறவினர்களே கருத்து வேறுபாடு காணப்படும். எதையுமே தீர்க்க சிந்தித்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அந்த செயலை செய்கிறது உங்களுக்கு நல்லது. எடுத்தங்கவுத்தோன்னு செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் எப்படி சமுதாயத்தில் இருக்கணும் அது மாதிரி குடும்ப உறவுகள் இருக்கணும். குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கணும். நிதானமாக பேசணும். மனைவிட்டை பேசினா கூட அவங்க என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் வாங்கி பேசணும். அதனால் கூட கருத்து வேறுபாடு வரலாம். அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும். கடவுள் வழிபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பண்ணிக்கிட்டாலே குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும். தொழில் சம்மந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுறதுலையும் சரி பழகிறதும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு ரீதியாக பார்க்கும்போது நீர் சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும். உடம்பை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். சத்தான காய்கறிகள் நிறையா எடுத்துக்கணும். மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தவிர்த்துக்கூடிய காய்கறிகள் நிறையா எடுத்துக்கணும். ஃபைபர் ஃபுட்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஃபைபர் ஃபுட்டுகள் நிறையா எடுத்துக்கணும். உடம்பை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். நவதானியங்கள் கொஞ்சம் நிறையா எடுத்து, கம்பு, வரகு, சோளம் அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், குடும்ப வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். மேலும் மற்றும் ஒரு ஜோதிடத்தை உங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா B.S.M.S.D.Astro. இதுவரைக்கும் நம்ம யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.